இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர் நகரத்தின் மண்சாகர் ஏரியின் நடுவில் அமைந்த அழகிய அரண்மனை தான் ஜல் மஹால். நீருக்குள்ளே இருக்கும் இந்த அரண்மனை மிதக்கும் அரண்மனை அல்லது நீர் அரண்மனை போன்ற பல்வேறு பெயர்களால் அறியப்படுது. 18ஆம் நூற்றாண்டில் ஜல் மஹாலை மகாராஜா ஜெய் சிங் நிறுவியிருக்காரு. ஜெய்ப்பூர் நகரத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜல் மஹால் 300 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருக்கு. இந்த நீர் அரண்மனை ராஜபுத்திர முகலாய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி அந்த அரண்மனை புனரமைக்கப்பட்டிருக்கு. 5 அடுக்குகளை கொண்ட இந்த அரண்மனை சிவப்பு மணற் கண்ணால் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15 அடி ஆழம் கொண்ட ஏரியில் நீர் முழுமையாக நிரம்பும் போது ஜல் மஹாலின் 4 அடுக்குகளும் நீரில் மூழ்கிடும். 5ஆம் அடுக்கு மட்டும்தான் வெளியே காட்சியளித்து காண்போரை வியக்க வைக்குதுன்னே சொல்லலாம். இது முகலாய ராஜ்புத் காலத்தின் கட்டுமானத்தின் தரத்தை காட்டுது. இதன் முதல் தளத்தில் உள்ள நடைபாதைகள் மற்றும் பிரம்மாண்ட அறைகள், அழகான ஓவியங்கள், வளைந்த பாதைகளுடன் கூடிய தோட்டம், அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் அரை எண்கோண கோபுரங்கள் என அனைத்துமே அரண்மனையை அலங்கரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஜெய்ப்பூரின் வடகிழக்கில் அமைந்த ஆரவல்லி மலைத்தொடர்களின் அடிவாரத்தின் நிலப்பரப்பே ஜல் மஹால் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியாயிருக்கு. பராமரிப்பு பணி நடைபெறும் வதால ஜல் மஹால் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படலை. இருப்பினும் நீங்கள் ஏரியில் படகு சவாரி செய்வதன் மூலம் அரண்மனையின் காட்சியை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.